அன்பான நண்பர்களே, பணம் சேமிக்கும் கலை என்னும் கலையில் தினசரி ஒரு செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஊரோடு ஒத்து வாழ்க, ஊரோடு ஒத்து வாழ்க. என்னங்க, ஊரோடு ஒத்து வாழ்ந்தால் நம்ம எப்படிங்க பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு கேள்வி வரலாம். உண்மையில் அதை நீங்கள் முழுசாக கேட்டு பாருங்கள், அதில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிபடும். இன்றைக்கி வந்து உலகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட்டட் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒன்று வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் இல்லை, அவ்வளோ பெரிய ஒரு புரட்சி இல்லை. இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத ஆள் யாரும் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடுது. 20 வருஷத்துக்கு முன்னே டச் ஸ்க்ரீன் ஃபோன் அப்படின்னா என்னென்னு தெரியாது, அதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி இதுதான் வந்து உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஊரோட ஒட்டி, அந்த ஊர் ஓடுற உலகம் போடுற ஓட்டத்தோடு சேர்ந்து ஓடினா தான் நாம் வெற்றி பெற முடியும். பழைய ஐடியாவே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இல்லைங்க ஒரு பிஸ்னஸ் தான் இப்படி தான், ஒரு பிஸ்னஸ் தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஐடியாவை மனசு வச்சுட்டு பண்ணோம்னா நம்மளுடைய சர்க்கிள் வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ பணம் சேமிக்கும் கலையில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஊரோடு ஒத்து ஒழுகிறது. உலகம் எதை நோக்கி ஓடுதோ அதை நோக்கி நாம் கொஞ்சம் ஓடினா மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய பணம் நம்ம கையில் இருக்கும். நம்ம அப்டேட்டட் ஆகணும். சில விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும், அப்டேட்டட் ஆகணும். இப்போ வந்து பழைய காலத்து முறை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள நேரில் போய் பார்க்கணும். நேரில் போய் பார்த்தா தான் நம்ம அந்த பிஸ்னஸ் நடக்கும், நம்ம அது மூலமாக தான் பணம் சேமிக்க முடியும் நினைப்போம். இன்றைக்கி அப்படி இல்லை, ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நேரில் போய் நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நேரில் போய் பார்க்குற நேரத்தில் சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர் வந்து அன்னைக்கு அவர் வெளியூருக்கு போயிருக்கலாம், அல்லது இருக்கலாம், அல்லது என்ன செஞ்சுருப்பார், அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்களால் அவர் நீங்கள் சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது இருக்கிறாரா இல்லையா, எத்தனை மணிக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போக போகிறீங்க. ஒரு சின்ன செய்தி தான், இன்றைக்கி இது பார்க்குற போது உங்களுக்கு எதாவது சாதாரண செய்தியாக தெரியும். ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னே இதே செய்தி, இதே நியூஸ் இப்போ நம்ம பேசக்கூடிய ஆடியோ 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அப்போ நம்ப மாட்டாங்க. என்னங்க இது, ஃபோன் ஒன்று இருக்குதாமா, ஃபோன் பண்ணிட்டு தான் போகணுமாமா, ஒரு நபரை பார்க்குறதுக்கு முன்னாடி இது போனால் தான் பிஸ்னஸ் நடக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க இல்லையா. இதுதான் நான் சொல்கிறது. அப்டேட்டட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதை நோக்கி போகிறாங்க, பணம் சேமித்தல் அப்படிங்கிறதுக்கு எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்டட் ஆகிட்டே இல்லைனாக்கா நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம சேமிக்க முடியாது. அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் அந்த பணத்தை வந்து அப்டேட்டட், நம்மை நாமே அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கணும். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நீ சொல்லியிருக்கோம். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் கற்றுக்கணும், நாம் கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறதுக்கு தடையாக எது வருதோ அதை நிராகரிக்கணும். நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, தேவையற்ற விஷயங்களை அல்ல, ஆனால் தேவையான விஷயத்தில் ஒரு கவனம் செலுத்தணும். முன்னெல்லாம் ஒரு வீடு விற்குது, ஒரு லேண்டு இடம் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்டியை வந்து நேராக கூட்டி கொண்டு வந்து காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கும் அந்த வாங்கக்கூடிய நபருக்கு அந்த வீடோ அல்லது வீட்டு மனையோ பிடிச்சதுக்கப்புறமா 100 தடவை அரசி அரைஞ்சி வாங்குவார். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, அதை பார்க்குறாரு, கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணுறாங்க, எந்த டைம் அவைலபிளாக இருக்கோ வந்து பார்க்குறாங்க, பிடிச்சிருந்தனாக்க லோன் அரேஞ்ச் பண்ணுறாங்க, அல்லது ஹேண்ட் கேஷ் கொடுக்குறாங்க, அல்லது ஒரு வேறு ஒரு செக்யூரிட்டி பாண்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டை நான் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், புக் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் முடிஞ்சு போயிடுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்கள். அப்போ நம்ம இந்த பழைய ஐடியா வச்சுக்கிட்டே, இந்த வீடு சேல்ஸ் பண்ணுறவங்க, இடம் சேல்ஸ் பண்ணுறக்கூடியவங்கலாம் பழைய ஐடியா வச்சுக்கிட்டே இருந்தால் என்னாகும், அவங்க ஃபீல்டில் அவுடேட்டட் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரீசன்ட் ஜென்ரேஷன் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, புது ஐடியாவுக்குள்ளே வர்றாங்க. அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பணம் செலவு பண்ணணும், நம்மை தான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக, அதுதான் நம்முடைய செல்வத்தை மேலும் இருக்கும். என்னங்க செல்வம் சேமிக்கிற கலையை சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், முதல்ல நாம் எவ்வளவு வருமானம் நம்ம கைக்கு வருதோ அதிலிருந்து தான் நம்ம சேமிக்க முடியும். வருமானம் வருவதற்கான வழியையும் நாம் என்ன செய்யணும், யோசிக்கணும். வருமான வழியை வர்றது வழியை பற்றி யோசிக்கவே இல்லை, அதற்கான புதுசாக ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட் நம்ம கற்றுக்கலை அப்படின்னு சொன்னால், சேமிப்பு மட்டுமே கற்றுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நிச்சயமாக நமக்கு வந்து பணம் நம்ம கையில் இருக்காது. ஏன்னா வரவு வந்தால் தானே சேமிக்க முடியும், வரவே இல்லைன்னா எங்கிட்டு போய் சேமிப்பீங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க, புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் உலகத்தில் இடம் இருக்குது. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தான் உலகத்தில் இடம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே இருக்குது. புதுசாக கற்றுக்குவோம், இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை மாற்றுவோம்,
நம்ம நிறைய பணம் சேமிப்போம் தொடர்ச்சி.